இந்த கோல்டு காஃபு ஃபீவர் அந்த மாதிரி அட்டாக் ஆயிருக்கு. எங்க வீட்லயும் அந்த அட்டாக் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா சந்துரு கூட வந்து நேத்துல இருந்து ஃபீவர். அன்னைக்கு பனானா பிரெட் வாங்கினாங்க. அந்த இதுல பாத்திருப்பீங்க, பிளெமிங்டன் மார்க்கெட் வீடியோல பாத்திருப்பீங்க. பனானா பிரெட் நல்லா இருந்த டேஸ்ட், ரொம்ப ஸ்வீட் இல்லாம. நான் இப்போ இதுதான் சாப்பிட போறேன். எப்ப போய் ஸ்டிச் பண்ணி எப்போ 6 மணிக்கு கஸ்டமர் வர சொன்னேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்றேன், ஃபுல்லாவே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆஸ்திரேலியாவில ரொம்ப அதிகம். ரொம்ப நாளாவே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. சாரீல பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை தான் ஸ்டிச் பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவணி எடுக்க முடியாது, ஒரு சாரீல தாவணி எல்லாம் எடுக்க முடியாது. சோ இப்ப ஃபுல்லா இது வந்து ஸ்கர்ட்காக இதுக்கு பட்டி கூட எடுத்துட்டேன். சந்திரோட நிலைமையை பார்த்தீர்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிஸியான டேவா போக போகுது. ஏன்னா காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பாத்தீங்கன்னா இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப வந்து 1 மணி ஆயிடுச்சு, மதியானம் 1 மணி. சரி வீடியோ எடுப்போமா இல்ல அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகி கடைசியில ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இப்போ சரி வீடியோவும் பண்ணலாம் அந்த ஒர்க்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ 1 மணி ஆயிடுச்சா, கொஞ்சம் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ வெதர் எல்லாம் மாறிடுச்சுங்க. சோ விண்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இயர்லியராவே ஸ்டார்ட் ஆனதால நிறைய பேருக்கு வந்து இந்த கோல்டு காஃபு ஃபீவர் அந்த மாதிரி அட்டாக் ஆயிருக்கு. எங்க வீட்லயும் அந்த அட்டாக் ஆயிருக்கு. சோ மேல வீட்டுல இருக்கு, கீழே வீட்டுல இருக்குன்ற மாதிரி எல்லா வீட்லயும் இருக்கு. சோ அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் செஸ்ட் கன்ஜஷன் அந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா சந்துரு கூட வந்து நேத்துல இருந்து ஃபீவர், பட் வர்க் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஆபீஸ் போயிருக்காரு வேற வழி இல்லாம. சார் profession is my first wife sir. சூப்பர் வா, 5000 இன்கிரிமென்ட். பாப்பா சீக்கிரமா வர்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அன்னைக்கு பனானா பிரெட் வாங்கினாங்க. அந்த இதுல பாத்திருப்பீங்க, பிளெமிங்டன் மார்க்கெட் வீடியோல பாத்திருப்பீங்க பனானா பிரெட். சோ அந்த பனானா பிரெட் வந்து 2 நாள் சந்துருக்கு வந்து லஞ்சு கொடுத்தாச்சேன். சோ மீதி இருக்கு, மீதி நிறைய இருக்குங்க, காமிக்கிறேன் பாருங்க. இது ஆக்சுவலி இவ்வளவுதான் இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு 3 பீஸ் தான் காலி ஆயிருக்கு. நல்லா இருந்த டேஸ்ட், ரொம்ப ஸ்வீட் இல்லாம, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப திகட்டாம நல்லா இருக்கு. பட் 1 பீஸ்க்கு மேல இது சாப்பிட முடியாது, கொஞ்சம் கஷ்டம். மறுபடியும் கிளிங்கராக் போட்டு மூடுறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்றேன், இப்படியே வெட்டிக்கிறேன். இந்த கத்தி வச்சிருக்கேன், இந்த கத்தியில தான் கட் பண்ண. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், செம்மையா இருக்கு இந்த டெக்ஸ்சர் எல்லாம். நான் முதல்ல வந்து வேற ஒரு ஷாப்ல வேற ஒரு கடையில வச்சிருந்தாங்க, அங்க வந்து $5. ஆக்சுவலி காசு பத்தி பிரச்சனை இல்ல. சோ பாத்தீங்கன்னா அங்க முன்னாடியே ஒரு இடத்துல அந்த மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வித்துட்டு இருக்காங்க இந்த பனானா பிரெட். முன்னாடியே ஒரு கடையில இருந்துச்சு. நான் சொன்னேன் சந்துரு கிட்ட அதை வாங்கலாண்டா பனானா பிரெட் அப்படின்னு சொன்னேன். ஓ இங்கேயும் $5 தான், நம்ம பிளாக் டவுன்லயும் $5 தான், அதனால நம்ம வங்கி வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அங்க போயிட்டு ஒரு தாத்தா வித்துட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு சடனா சந்துரு வந்து ஆக்ரோஷமா வாங்க அதை வாங்க அதை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு $6 கொடுத்து வாங்கிட்டு வந்தது. ஏய்யா என்னாச்சுன்னு தெரியல, சந்துருக்கு நடுவுல பரிதாபப்பட்டு வாங்கிட்டாரோ நான் தெரியல. சரின்னு சொல்லிட்டு 2 நாள் கொடுத்தாச்சு. ஆக்சுவலி 1 நாள் போயிட்டு என்ன ஆச்சுன்னா ரிட்டர்ன் அப்படியே வந்துடுச்சு லஞ்சுக்கு பதிலா. சோ செகண்ட் அதே வச்சு இதை பண்ண 1 பீஸ் கம்மி பண்ணி 2 பீஸா கொடுத்தாச்சேன். அந்த 2 பீஸ்ல ஆமா 1 பீஸ் தான் சாப்பிட்டுட்டு மீதி எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் கொடுத்த அனுப்பல. நான் இப்போ இதான் சாப்பிட போறேன். இந்த 1 பீஸ்க்கு இவ்வளவு பெரிய பிளேட்ல வைக்க வேண்டியதா இருக்கு. இதை எடுத்துட்டு போய் மைக்ரோவேவ்ல 10 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் லைட்டா சூட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தது இல்லையா, அதனால கொஞ்சம் சாஃப்டும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே எடுத்துட்டு சட்டா போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த கிளிங்கிராப்லாம் எனக்கு சுத்தமாக போடவே தெரியாது, அதுல வேஸ்டா அங்கே இங்கன்னு கிளிங்கிராப்ல இருந்து எடுத்து அதை இப்போ யூஸே பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. ஸோ இதுதான் என்னோட லஞ்சு, ஒரே ஒரு பிரெட். ஆக்சுவலி இங்க பனானா பிரெட்னு சொல்லுவோம், நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பனானா கேக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். எங்க அக்காலாம் செய்வாங்க, ரொம்ப நல்லா செய்வாங்க, நான் கூட செய்வேன். ஆனா சாப்பிடறதுக்கு யாரு இருக்கா?
நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அது தூக்கி போட மனசே இருக்காது. இப்போ சப்போஸ் வெளியில இருந்து வாங்கணும்னா, ஏன்னா எஃபர்ட்ஸ் அதெல்லாம் அதிகம் இல்ல. இப்போ நம்ம அதுவே இந்த சைஸ் பனானா பிரெட் வாங்க போனோம்னா $5 கண்டிப்பா நம்ம வந்து பனானா வாங்கி போடணும். ஸோ இது வந்து அந்த $5 பனானா பிரெட்டே ஃபுல்லா வந்துடும். அதுவே நம்ம 1 month கூட சோடலாம், பட் நம்ம அதுவே பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு திணறுவோம். ஸோ வெளியில இருந்து வாங்கினா சீக்கிரமா வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு இருக்கும், பட் நம்மளே செஞ்சாதான் தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. அது கெட்டு போனாலும் உள்ள வச்சு வச்சு பார்த்து ரசிச்சுட்டு இருப்போமா? ஸோ அதுதான் பிரச்சனை. இன்னும் 10 seconds விடலாம் என்று நினைக்கிறேன். ஸோ டீ ஆல்ரெடி நான் குடிச்சிட்டேன், அதனால பாத்தீங்கன்னா நான் இப்ப டீ குடிக்கல. ஆல்ரெடி கஷ்டமா இருக்கிறது. இந்த பனானா பிரெட்டுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டேன், இப்ப இதை சாப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஆக்சுவலி வந்து பிளெமிங்டன்ஸ் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதேதான் பாத்தீங்க ட்ராலி ஃபுல்லா இருந்து. அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா, நாங்க ஃப்ரூட்ஸ் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோம். சோ ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்களே நெருப்பண்ண, அவங்க வீட்டுல நிறைய சாப்பிடுவாங்க, மெயினா அவங்களுக்காக தான் வாங்கினது. சோ நாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு மீதி அவங்களுக்கு கொடுத்தோம். இருந்ததுல இன்னும் கொஞ்சம் இருந்ததுல வந்து மேல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க இதே பில்டிங்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். அதே மாதிரி தக்காளி வந்து பாத்தீங்கன்னா $5 தான், அந்த அவ்வளவு பெரிய பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $5 தான். $10 கூட பாக்ஸ் இருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம தக்காளி பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி தூக்கி தான் போட போறோம். அது மாதிரி இருக்கும்போது சரி $5 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பாத்து வாங்கணும். கம்மியா இருக்கிறத மட்டும் வாங்கிக்கலாம், ஏன்னா கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவோம், அது மீதி தூக்கி தான் போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ற மாதிரி. குயின்ஸ்லாண்ட் பிரிஸ்பேன்ல எல்லாம் வந்து ஃபிளட்டு, மழை பெஞ்சிட்டே இருக்காங்க தொடர்ந்து. சோ ஃபிளட்டா இருக்கு நிறைய இடத்துல. அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா மழை தூர்ற மாதிரி இருக்கு. சன்லைட்டே இல்ல சுத்தமா. சோ காலையில இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா டிவில ஏதோ ஒன்று போட்டு பாத்துட்டு சோஃபாலே அப்படியே உட்காந்துட்டேன். இப்ப மணி 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எப்ப போய் ஸ்டிச் பண்ணி எப்ப 6 மணிக்கு கஸ்டமர் வர சொன்னேன். ஈவினிங் சந்திரன் வந்த பாரு, ஏதாவது செய்யணும். என்ன செய்யறேன்னு தெரியல. தக்காளி நிறைய, தக்காளி சட்னி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தக்காளி சாதம் வீட்டுல நிறைய திங்ஸ் காலி ஆயிடுச்சு, பட் போய் வாங்கவே இல்லை. சந்திரன் ரொம்ப பிஸியா இருக்காரா. ஆக்சுவலி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகிற நிலைமையில பனானா தான் இந்த பனானா பிரெட்ல போடுவாங்களா? இப்ப நம்ம எல்லாம் வந்து இங்க அந்த அந்த ரொம்ப ரிப்பான ரொம்ப ரொம்ப பழுத்த பனானா இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பெட்டி பெட்டியா வந்து $5-$10 எல்லாம் இருக்கும். ஒரு பெட்டி அப்படியே வச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த பனானா யாருன்னு வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பனானா பிரெட் பனானா கேக் செய்யறவங்களுக்கு தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு அது சீப்பா தான் இருக்கும். பட் நம்ம போய் வாங்கணும்னா அது எப்படி சொல்றது, நார்மல் பனானா ரேட்டுக்கு தான் கிடைக்கும். இங்கத்தோட இங்க சிட்னில ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ரேட்டு, ஃப்ரூட்ஸ் ரேட் எல்லாமே அதிகமா இருக்கு. பட் யூகே யூஎஸ்லாம் வந்து எல்லாம் கம்மியா இருக்கு. 1 pound யூகேலாம் 1 pound 1.5 pound நல்லா சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 poundனா யூகே 1 poundனா 100 baht. பட் இங்க வந்து $2 தான் அந்த 100 baht, 110 baht ஒரு $2 தான். ஆனா $2 கூட உண்மையே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப அழுகி போனது அப்படின்னா வந்து $2 கிடைக்கும். பட் அங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, காசு கம்மியாவும் இருக்கு. இங்க ஆஸ்திரேலியாலதான் ரொம்ப அதிகம் விலை, எல்லாமே அதிகம் விலை. வீடு ரெண்ட் ஆகட்டும், வீடு வாங்குறதாகட்டும், காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்றேன், ஃபுல்லாவே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஆஸ்திரேலியால ரொம்ப அதிகம். மெயினா சிட்னில ரொம்ப அதிகம். நிறைய பிளாக் எல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியும், அங்கெல்லாம் அவ்வளவு கம்மியா விலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேரிங் டு இந்தியா வந்து சீப்பா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யூஎஸ் யூகே எல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்பவே வீட்டுல ஹீட்டர் போடாம இருக்க முடியல, அந்த அளவுக்கு உள்ளது. வாங்க நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட கட்டிங் டேபிள். இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங் கட்டிங் டேபிள் தான். இது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா இருக்குல்ல, இது செட்டப் பண்ணதுல இருந்து நான் இங்கதான் கட் பண்றேன். இல்லன்னா வந்து அங்க டைனிங் டேபிள் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி, பெரிய மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் இருந்துச்சா? சோ அங்க நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து அந்த டைனிங் டேபிள் எடுத்து பால்கனிக்கு போயிடுச்சு. அது அதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியாது. சோ இப்ப கட்டிங் ஸ்பேஸ் எங்குமே இல்ல, அதனால இந்த இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாவே வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. சோ அதனால நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், என்ன ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்னு காமிக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா, சாரீல பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை தான் ஸ்டிச் பண்ண போறேன். பாவாடை சட்டை அண்ட் பாவாடை தாவணிக்காக அந்த பிளவுஸ் வரும்ல, அந்த பிளவுஸ், இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போறேன். இது வந்து ஒரு 14 இயர்ஸ் கேர்ளுக்காக. சோ இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்கிட்ட 3 stitch பண்ணிட்டாங்க, அதே மாதிரி சாரீல கன்வெர்ட் பண்ணி. இது 4வது, 5வது இன்னொன்னு இருக்கு.
அது எப்போ ஸ்டிச் பண்ணி கொடுக்க போறேன்னு தெரியல. ஸோ இது வந்து இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நாளை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா அது அப்படியே ஒரு லைன் அப்ல இருந்திருக்கும், இருக்கும் ஒரு ஒரு கஸ்டமரோட ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் ரெண்டு கஸ்டமர் தான் ஒரு நாளைக்கு இருக்கும், ஏன்னா வந்து அந்த டைம்ல முடியாம வேற ஒரு டைம்ல குடுக்கற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெண்டிங் ஆயிடும் அந்த மாதிரி. சோ இது பாத்தீங்கன்னா பியூர் சில்க், இது வந்து என்கிட்ட வாங்கினது கிடையாது, இது ஆல்ரெடி வேற எங்கிருந்தும் வாங்கியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பாவாடை சட்டையும் அண்ட் பிளவுஸும் தைக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவணி எடுக்க முடியாது, ஒரு சாரியில தாவணி எல்லாம் எடுக்க முடியாது. நான் தைக்கிற அந்த பாவாடையில ஸ்கர்ட்ல பாத்தீங்கன்னா 4 மீட்டர் இருக்கும் ரவுண்டு, அதோட கம்மியா பண்ணணும்னா கூட பண்ணலாம், 1.5 மீட்டர்ல தைக்கணாலும் தைக்கலாம். பட் அந்த டவர் இருக்காது பாவாடையில, அது பாவாடை தாவணிக்கு பாவாடை சட்டைக்கு அழகே அந்த வந்து கீழே அந்த புஃப்புன்னு அந்த ஒரு இது இருக்கணும். இப்ப அந்த மாதிரிதான் நான் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணி நிறைய பிளீட்ஸ் வச்சு அந்த மாதிரி போடுறாங்க. சோ அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மீட்டர்ஸ் ஆகுது வேணும். 4 மீட்டர்ஸ் எடுத்துனா ஒரு சாரி இல்லையா வந்து பாத்தீங்கன்னா 6.5 மீட்டர்ஸ், 6.3 மீட்டர்ஸ், 6.5 மீட்டர்ஸ் இருக்கும் ஒரு சாரி. சோ பிளவுஸோட சேர்த்து முந்தியோட சேர்த்து, சோ நடுவுல இருக்கிற பார்ட் பாத்தீங்கன்னா முந்தி வேற கலர் வந்து பிளவுஸ் வேற கலர் வந்துடும், 4 மீட்டர்ஸ் வரும். அதுலயே வந்து 4.5 மீட்டர்ஸ் என்னமா வரும். சோ அதுலயே வந்து பாவாடை தைக்கணும் 4 மீட்டர்ஸ், மீதி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இது தைக்கணும், பிளவுஸ் தைக்கணும். அதே கலர்ல பிளவுஸ் போட்டுட்டு பாவாடையும் அதே கலர்ல இருக்கும் ஸ்கர்ட்டும். மேல தாவணி வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல, பார்டர் கலர்ல வேற ஏதாவது தாவணிய வந்து மேட்ச் பண்ணணும் இது கூட. சோ சிலர் எடுப்பாங்க இதுலயே வந்து தாவணியும் எடுப்பாங்க, பட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தைக்கணும் அப்படின்னு சொல்லி தைக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு புட்டிக் ஸ்டைல், ஒரு இது என்னது வெளியில வாங்குற ஒரு ரெடிமேட் மாதிரியே இருக்கணும். ரெடிமேட் கூட அந்த அளவுக்கு டவுர் இருக்காது, தைக்கிறதும் அந்த அளவுக்கு டவுர் இருக்கும். ஒரு புட்டிக் ஸ்டைல் ஒரு ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பா தேவை 4 மீட்டர் ஸ்கர்ட். நல்லா இருக்குல்ல இந்த கலர், ரொம்ப பிடிக்கும். டபுள் ஷேடர் பீகாக் கிரீன் அண்ட் ப்ளூ கலந்தது, பிளஸ் மஜந்தா கலர் பார்டர். பாவாடை சட்டையை கண்டிப்பா கான்ட்ராஸ்டா வேணும், பட் பாவாடை பிளவுஸுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் தேவையில்லை, ஒரே மேட்சிங்கா இருந்தா பர்ஃபெக்டா இருக்கும். சோ இது வந்து சாரியோட பிளவுஸ் பீஸ், இது வந்து சட்டத்தை போல அந்த சட்டையில பேக் சைடு போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா முந்தி, முந்தி வந்து சட்டைக்கு ஃப்ரண்ட் சைடு போவோம். சோ இந்த கலர்ல வந்து பிளவுஸும் ஸ்கர்ட்டும் தைக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா இதை தனியா கட் பண்ணிக்கிறேன். முந்தியும் பிளவுஸும் தனியா எடுத்தாச்சு சாரில இருந்து, இது வந்து சட்டையோட அளவுக்கு. இந்த மீதம் உள்ளது இது எத்தனை மீட்டர் இருக்குன்னு பாப்போம். 2, 3, 4 சொன்ன 4.5 மீட்டர் வந்து இந்த பாடி மட்டுமே 4.5 மீட்டர் வரும் சேம் கலர்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸுக்கு எதேவே எடுத்துட்டு மீதி வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு எல்லாமே சேர்த்துக்க போறோம். சோ இந்த சைட் கிளீனா இருக்கு கொஞ்சம், இது வந்து பிளவுஸோட முன் சைடுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா உள் பக்கம் நம்ம சாரியில வந்து உள் சைட் போகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிளெயினா இருக்கும், அதை வந்து பிளவுஸ்க்கு ஃப்ரண்ட் சைடு நம்ம பண்ணிட்டோம்னா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வேலை பண்ணோம் என்னன்னா லைனிங்ல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வச்சு தைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லைனிங்ல மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ லைனிங் பார்த்தீங்கன்னா மேல வச்சிருக்கேன், மேல போயிடுச்சு ஒரு சில திங்க அங்க இருக்கு. மணி போய் 1:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டிச் பண்ண பிளவுஸ் தான் இது, இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதே அளவு. சோ இந்த அளவு வந்து அப்புறம் பாத்துக்கலாம்.
மட்டும் லைனிங் கட் பண்ணியாச்சு. இதே கலர் ஸ்கர்ட் கெடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் கட் பண்ணிட்டேன். Four pieces. It's not enough. இப்ப என்ன பிரச்சனைனா இந்த புட்டாஸ் வந்து மேல் பக்கமா இருக்கு. சோ இப்ப நான் இதை அப்படியே கட் பண்ணனா கீழ் பக்கமா வந்துடும். சோ இந்த மாதிரி வச்சு பண்ணனா கீழ் பக்கமா வந்துடும். புட்டாஸ் வந்து மேல் பக்கமா வரணும்னா பார்டரை தனியா கட் பண்ணி அட்டாச் பண்ணா சரியா பட்டு வரும். இதை அப்படியே விட்டா கூட துணி நிறைய வேஸ்ட் ஆகும். சோ இங்க கட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த சட்டை தைக்கிறோம்ல அதுக்கு கையில போகுது. அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி இந்த பிளவுஸ்க்கும் அதே ஸ்லீவ்ஸ் வச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால இந்த சின்ன சின்ன பார்டர் வந்து பிளவுஸ்க்கு ஸ்லீவ்ஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைட் பண்ணி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கட் பண்றதுக்கு. ஸோ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக. இப்போல்லாம் பாவாடை சட்டை பாவாடை தாவணி அந்த விலைலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. இந்தியாவில் வாங்குறதுக்கே பயமா இருக்கு. இங்கே யாருக்கும் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு. ஸோ இடுப்பு பட்டிக்காக எடுக்கணும். இப்போ ஃபுல்லா இது வந்து ஸ்கர்ட்காக இதுக்கு பட்டி கூட எடுத்துட்டேன். 3.5 தான் பார்த்தீங்களா. 4 மீட்டர் 3.5 to 4 மீட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கர்ட்டு. உள்ள இது வேற லைனிங் வேற போடுவோம்ல. லைனிங் அட்லீஸ்ட் ஒரு 2.5 மீட்டர்ஸ் போடுவேன் லைனிங் உள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எப்படி வருதுன்னு பாருங்க. நான் முன்னாடி நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து அனார்கலி ட்ரெஸ்ஸு 2-3 டைப்ஸ் அனார்கலி ட்ரெஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இப்போ லாஸ்ட் வீக் தான் அதுவும் டெலிவர் பண்ணேன். பட் அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கல வீடியோஸ் எடுக்கல. ரொம்ப ஆர்ஜென்ட்டாக இதுவும் ஆர்ஜென்ட் தான். இப்போ ஈவினிங் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ மணி 2 ஆயிடுச்சு. இன்னும் கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணாமல் கட் பண்ணிட்டு இருக்கேன். இதுவே நான் வீடியோ எடுக்கலன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கட் பண்ணிடுவேன். 38 ஃபுல் சாரி அப்படியே பீஸ் பீஸா வெட்டியாச்சு. இப்போ வந்து சட்டைக்கு கட் பண்ணணும். பர்ஃபெக்ட். இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் சட்டை வேணுமா இல்லை பிளவுஸ் வேணுமா. எப்படியே ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண தான் செய்யணும். பட் சட்டை வேணுமா பிளவுஸ் வேணுமான்னு கேட்டேன். ஸோ பிளவுஸ் தான் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டை வந்து அப்புறம் நெக்ஸ்ட் டைம் இன்னும் இருக்கு அவங்களுக்கு ஸ்டிச் பண்றது. இன்னொரு ஃபுல் இதே மாதிரி செட் இருக்கு ஸ்டிச் பண்றது. ஸோ அந்த டைம்ல நான் இன்னொரு 1-2 வீக்ஸ்ல ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஷாக் ஆயிட்டாங்க என்னது இப்படி கேக்குறீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி பிளவுஸ் தான் வேணும் ஹாஃப் சாரிக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சைட்ல இருந்து அளக்கும் போது தான் 3 மீட்டர்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து இப்கார்ட்டுக்கு இந்த நீட்ல தான் வந்து தைக்க போறோம். அதனால இப்போ 3 மீட்டரும் அப்படியே தனித்தனியாக அட்டாச் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர்ஸ் லைனிங் வரும்.
சாரி அந்த இது வந்து 2.5 meters வரும், பட் நம்ம வந்து ஃபேப்ரிக் எடுத்தது 3 meters. ஸோ இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே காமிக்க மாட்டேன், ஆமாம் எல்லாமே காமிக்க மாட்டேன், ஓவரலாக கொஞ்சம் அது காமிக்கிறேன். சரியா என்ன டைம் ஆயிடுச்சு, ஸ்கர்ட் வந்து அதுக்கப்புறம் அயன் பண்ணும், அயன் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும் மோஸ்ட்லி ஸ்கர்ட், ஏன்னா அந்த ப்ளீட்டிங் வந்து கரெக்டாக வரணும் இல்லை அதுக்காக. ஒரு நல்ல அயன் பாக்ஸாக இருந்தால் சீக்கிரமாக ப்ளீட்டிங் இங்கெல்லாம் வந்துடும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளீட்டிங் பண்ணிடுறேன், இதுக்கு ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருந்தாலும் பண்ணுவேன், ப்ளீட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண அப்படி கிடையாது என்னோட மைண்டை பொறுத்து. இந்த மெஷர்மெண்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல. மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஸோ அதனால் நான் இது மாதிரியே பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு இடுப்புக்கிட்ட மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பண்ணலாம், நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டும் தெரியணும்ல அதுக்காக. எஸ், ஸோ இது வந்து மெஷர் மட்டும் எடுத்துக்கோ. ஸோ இது பட்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வச்சுட்டு ஃபுல்லாகவே அயன் பண்ணிட போகிறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சிச்சு, அதனால் இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வரைக்கும் பண்ணிடலாம் போல். நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளீடிங் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீடிங் பண்ணுறது வந்து ரொம்ப பொறுமை வேணும், அதுக்கு நல்லா ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அப்படியே டிவி போட்டு எதனா சாங் எல்லாம் மூவி எதனா ப்ளே பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுவேன். பட்டியை நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ப்ளீட் எடுத்துறேன், ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் அட்டாச் பண்ணிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ளீட் எடுத்துட்டேன், பட்டு ஒரு 1/2 inch வந்து எக்ஸ்ட்ரா நிற்கிது. வந்து ஆர்ட் சில்க் சாரியாக இருந்தால் அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருந்துருக்கலாம், பட் பியூர் சில்க்குன் போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். எஸ், இப்போ வந்து அப்படியே லைனிங் இருக்கலாம் அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அயன் பண்ணிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேலே சைட் மட்டும் அயன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து லைனிங் இருந்தால் ஒன்றும் இதாகாது, கீழே வந்து அப்புறமா யாருன்னா ஹெல்ப்பிங்க்கு வேணும் பிடிக்கிறதுக்கு, நான் மட்டுமே பண்ண முடியாது. மோஸ்ட்லி சந்துருவோடு சேர்த்து தான் நான் வந்து அயன் பண்ணுவேன், சந்துரு கூட சேர்ந்து அயன் பண்ணுவேன். பட் இன்னைக்கு சந்துரு வந்த பிறகு அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இதை ஃபினிஷ் பண்ணிடுவேன்ல. இப்போ இதில் நடுவில் டக் மட்டும் பிடிக்கணும், ஸோ டக் பிடிச்சிட்டு அயன் பண்ணிட்டோம்னா இது ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கர்ட். ஸோ ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் வந்து இங்கே டக் பிடிப்போம்ல அந்த அது மட்டும் பிடிக்கணும். ஹைட் கொஞ்சம் அதிகம் தான், இதில் 45 இருக்குது ஹைட், இதில் ஆக்சுவல் ஹைட் 39 தான், 39 45 6 inches பிடிக்கணும். டக் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு 18 வயசு இருந்தால் பிடிக்க வேண்டாம், ஸ்கர்ட் அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் டக் பிடிக்காமல்.
பட் வந்து 14 வயசு 15 வயசு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஹைட் வளருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து டக் பிடிச்சா டக் பிடிச்சே ஆகணும். ஏதாவது சில்க்னும் போது டக் பிடிக்கணும், அதுவே நார்மல் நார்மல் ஆர்ட் சில்க் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா டக் பிடிக்க வேண்டாம். ஸோ பிளவுஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு, இந்த ஸ்கர்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கர்ட்டை வந்து அயன் பண்ணணும், அதுதான் இப்போ இருக்கிற பெரிய விஷயம். ஸோ பிளவுஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி பிளவுஸ். ரொம்ப சின்ன குட்டி பொண்ணு இல்லை, அதனால் குட்டியாக இருக்கும் பிளவுஸ். ஆக்சுவலி இந்த எவ்வளோ நேரம் அவங்க வந்திருக்கணும், இன்னும் வரவில்லை, அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. சந்திரு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வரப்போ தான் டயர்டாக இருக்குன்னு படம் தூங்கிட்டாரு. நான் மட்டும் அயன் பண்ணணும், இது ரெண்டு பேரும் சேர்ந்து அயன் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடியும். இந்த அயன் பாக்ஸ் வேறு ரொம்ப குட்டியாக இருக்குது, அந்த கேபிள் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் போட்டுட்டோன்னா அந்த டக் பிடிச்சது தெரியாது அந்தளவுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டக் பிடிச்சதே தெரியாது சுத்தமாக, பார்த்தீங்களா நல்லா க்ளீனாக இருக்கும், பட் ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கை வெளியில் கொஞ்சம் இழுத்துட்டேன். ஓ அந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கினேன் இதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து இது லைன் பண்ணுமேன்னு சொல்லிட்டு, பட் அந்த ஸ்ட்ரைட்னர் வந்து அந்தளவுக்கு ஹீட்டு வந்து இது கொடுக்க மாட்டேங்குது. ப்ளஸ் இதுனால் நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்னரில் வந்து அந்தளவுக்கு அந்த இது ப்ரெஸ் பண்ண முடியல, ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியல. ரெண்டு விரலால் தான் பண்ணுறது இல்லை, ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்க முடியல. ப்ளீட்டிங் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வரமாட்டேங்குது, பர்ஃபெக்டாலாம். எப்படி இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னலாக நார்மலாக இருக்கிறது பண்ணுறது தான் எப்போவுமே அந்த பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பட்டு பாவடைக்கு பட்டு பாவடை பட்டு தாவணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி பெரிய பார்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை ப்ரெஃபர் பண்ண மாட்டாங்க, பெரிய பார்டர் வைக்கிறது. எது இதுக்கு என்னென்ன இருக்கணுமோ அது எது கரெக்டாக இருக்கணும். வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வரேங்க, நான் மறுபடியும் வரேன். சந்திரோட நிலைமையை பார்த்தீர்களா? வந்து அவங்கள சொல்லிட்டேன். அமைச்சரே சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறத. ஆமா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. பாருங்கள் சந்திரோட நிலைமையை. நான் இங்க வேலை முடிகிற வரைக்கும் சாரு போய் தூங்கி எந்திரிச்சுட்டு நல்லா சூடான உடம்பு கொண்டு வந்திருக்காரு, கொதிக்குது உடம்பு, அந்த அளவுக்கு ஃபீவரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அஞ்சப்பர் போய் சாப்பிட போறோம். இது ஏன் ஆசை கிடையாது, சந்திரோட ஆசை. படம் சரியில்லாத பையனுக்கு சாப்பாடு வாங்கி தர சொல்லியிருக்கேன். மேல ஒரு ஜாக்கெட்டு சாப்பாடு உள்ள உள்ள போக போக ஒவ்வொரு ஜாக்கெட்டா வெளில போகும். சொல்லு வாங்க சாப்பிட போலாம். என்ன வந்து தொட்டு பாருங்க, ரொம்ப சூடுது, நிஜமாவே சூடுது, பாமா இருக்கு பாக்கிறதுக்கு. நான் சொன்ன வீட்லயே செஞ்சு தரேன்டா அப்படின்னு சொன்னேன், இல்லை இல்லை எனக்கு ஃபுல் வயிறு சாப்பிட்ணும், அதனால நான் ஈவினிங்கே சொன்னார் அஞ்சாப்பர் போகலாமான்னு, எனக்கு கஸ்டமர் வந்து அமுச்சு விட்ட பிறகு போகலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு, இப்போ தான் நாங்கள் கிளம்பி அஞ்சாப்பர் போகிறோம். உனக்குதான் எல்லாமே, நீ எனக்கு தான் சொல்லுங்க.
டேபிள் நம்பரே காட்டு. சிக்கன் சிரிச்சு வந்துருவாரு. ஏய் போடா போடா டேய் பாஸ்டா பாஸ்டா என்ன பண்ண அவ்வளோதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வந்த டைமிங் தப்பு, வாங்கின டிஷ்ஷும் தப்பு, வாங்கின டைமிங்கும் தப்பு. நல்லி எலும்பு சூப் வாங்கி இது பார்த்தா நல்லி எலும்பு மாதிரி தோட்ட தோட்டம் குருமா மாதிரி டே பை டே ஒரு மாதிரி ஆகிட்டு போயிட்டுருக்கு சூப்பு. ஓவராலும் ஓவராலும் ஒரு மாதிரி இருக்கும் சூப்பும் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சாப்பிட்டுட்டே இருக்க பார்த்தியா என்ன பண்ணுவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு மாதிரி காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா சுகர் போட்டுக்கலாம். சுகர் டைம் பொரியல் மாதிரி மூளைக்கறி மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வரைக்கும் பை பை.